மாநாடுடைய இந்த மாநாடே ஒரு பெரிய வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கட்சி தொடங்கின உடனே கேலி கிட்ட எல்லாம் பேசினாங்க. ஏன் நம்முடைய கலைஞரே அன்னைக்கு பாத்தீங்கன்னா, கலைஞர் பாத்தீங்கன்னா 25 நாள் ஓடுமா 100 நாள் ஓடுமா விசில் அடித்தாங்க குஞ்சுன்னு சொன்னாரு. இன்னைக்கு 50வது ஆண்டு 52வது 51வது ஆண்டு அடி எடுத்து வைத்து இந்த இயக்கம் வீடு நடை போடுகிறது. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? இதுல அதற்காட்டிலும் தமிழகத்திலே அதிகமான ஆண்டுகள் தமிழகத்திலே மக்கள் ஆட்சி கட்டில அமர வைத்த அதிமுக அந்த கட்சியினுடைய மாநாடு, பொன்விழா மாநாடு, அதுக்கு தொண்டர்கள் கூடி நடத்துகிற மாநாடு, இது இதுல கூடி முடிவெடுத்து இந்த அந்த கூட்ட இந்த மாநாட்டு மூலமாக அதிமுக எழுச்சி, அதிமுக தொண்டர்களுடைய உணர்ச்சிகளை அதை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக மக்களுக்கு, வெளியே இருக்கிற கட்சிகளுக்கு, எதிரிகளுக்கு குறிப்பா திமுகவுக்கு நாங்கள் காட்ட இருக்கிறோம். அதுதான் இந்த மாநாட்டுடைய முக்கியம். பல லட்சம் பேர் வருவாங்க உறுதியாக. இப்ப மதுரையில மாநகர்ல நாங்க மட்டும் ஏறத்தால 1 லட்சம் பேர், ஒரு தொகுதிக்கு 25,000 பேர் மீதம் கலந்து கொள்வதற்கான, அதுக்கு மேலவே கலந்து கொள்வதற்கு, ஏன்னா மதுரையில நடக்கிற மாநாடு 1 லட்சம் பேராச்சும் கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயித்து அதற்காகத்தான் வாகனங்கள்லாம் பிடிக்கணும்னு சொல்றதுக்காக இன்னைக்கு இது மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூடுறாங்க. ஆனா எவ்வளவு பேர் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இந்த மாநாடு நடக்கிற இடத்துல எந்த வித நெரிசலும் இருக்காது. ஒரு சித்திரை திருவிழா, மீண்டும் ஒரு சித்திரை திருவிழா மதுரையில, அது தென்பகுதியில கூடியதாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, மதுரையை பொறுத்தளவுக்கு கடலை பார்த்தது கிடையாது, மக்கள் கடலை பார்க்க போகிற ஒரு அற்புதமான மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கு. இதுவரை இருந்தால 180,000 பேர் சேர்ந்திருக்காங்க. ஏறத்தால அதுக்கு மேல் கூடுதலாக செய்வதற்கு தான் இப்ப பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு தான் முடிக்க விடுறதுக்காக கூப்பிட்டு வச்சிருக்கோம் எல்லா நிர்வாகிகளும். அதெல்லாம் போக போகுதான் தெரியும். இப்ப மாநாட்டை சிறப்பாக நடத்துவது அதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கார், பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார். அந்த பணிகளை கழக தொண்டர்கள் இடத்துல எடுத்து சொல்றாரு. ஏன்னா முன்னால மாதிரி கழகம் இல்ல. இப்ப தொண்டர்கள் எல்லாரும் இப்ப மாவட்ட செயலாளர் நினைச்சாம இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் கட்சியே. இங்க இருக்கிற சரவணன் இருக்காரு, இங்க இருக்கிற எம்எல்ஏ இருக்காங்க, இங்க இருக்கிற அந்த பரவராஜா இருக்காரு, தங்கா இருக்காரு, விமல் பாண்டி இருக்காரு, முன்னாள் மேயர் இருக்காரு, ராஜா இருக்காரு, குமார் இருக்காரு, எல்லாரும் இங்க இருக்கிற பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கட்சியை நடத்துறோம். அதை காட்டிலையும் எங்களை காட்டிலும் கீழே இருக்காங்க பாருங்க. இந்த கட்சியில எதையும் எதிர்பார்க்காம உழைக்கிறாங்க பாரு. கோடிக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைக்கிறாங்க இல்லையா? எந்த பதவியும் வேணாயா? எம்ஜிஆர் கட்சி இருக்கணும்டா, எம்ஜிஆர் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கணும்னு உழைக்கிறான் பாருங்க. அவன் தான் நாங்க வணங்கக்கூடிய தெய்வம். சொல்லுங்க. அவரு சொல்லியிருக்காருன்னா, அவரு தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு 2 கோடியே 20 லட்சம் உறுப்பினர் கார்டு வைத்திருக்கிறார்கள். இவங்க என்ன அதுக்குன்னு அளவுகோல் வைக்க போறோம்ன்றாங்க. எப்படி வைக்க போறாங்க? அதுக்கான குழு அமைத்திருக்கிறாங்க. அந்த அமைத்தை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பார்த்துதான் சொல்ல முடியும். ரெண்டாவது, ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த முதியோர் பென்ஷனை வந்து 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. நீ பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயும் கொடுக்கல நிறைய பேருக்கு. ஏறத்தாழ 7 லட்சம் பேருக்கு மேல் விடுபட்டு அது இன்னைக்கு நீக்கி இருக்காங்க. இதை நாங்க கூவி கூவியாய் சொல்லிட்டோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. எந்த எல்லா வயசானவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல கூடி கிடக்குறாங்க. ஆக இது மாதிரி என்ன செய்ய போறாங்க, அறிவிப்பு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இந்த அரசாங்கம் சொன்னது ஒண்ணும் மாறாக ஒண்ணு, மாணவருடைய கல்வி கட்டணம் ரத்து பண்ணுவோண்டாங்க. 5 பவுன் வைங்க, கூவி கூவி அதை சொல்லாங்க. எல்லா இடத்துலயும் சொன்னார், உதயநிதி சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், கனிமொழி சொன்னாங்க, சொல்லாத திமுக தலைவர்களே கிடையாது. போய் வைங்க, நம்ம கூட்டுற வங்கியில 5 பவுன் வைங்க, நம்ம தலைவர் வர்றாரு, உடனே தள்ளுபடி. இன்னைக்கு நகை பூரா தள்ளுபடி ஆகி போச்சு.
நகை பூரா முழுகி போயிடுச்சு. அவங்களுக்கு பணம் தருவது எந்த அரசாங்கம் செய்யல எதுவுமே. இது மாதிரி நான் சொல்லணும், அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் டீசல் வில 5 ரூபா குறைப்போம், 4 ரூபா குறைப்போம், நாங்க ஒன்னும் குறைக்கல. ஆனா இந்த அரசாங்கம் பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு விளம்பரம் மட்டுமே நோக்கமாக கொண்டு விளம்பரத்தை மட்டும் செய்யறாங்க. இன்னைக்கு வேலை பாருங்க, தக்காளி விலை கேட்டாலே இன்னைக்கு தக்காளியை சாப்பிட்டவங்க தக்காளியே மறந்து போகும் போடுது. வீட்டுல எல்லாம் யாரு இப்ப தக்காளி குழம்பு, தக்காளி வந்து சாம்பார்லயோ எதுலயும் ரசத்திலயோ போடுறதே கிடையாது. தக்காளியை மறந்துட்டாங்க மக்கள், அந்த அளவுக்கு தக்காளி விலை ஏற்றம் இருக்கு. நாங்கெல்லாம் எங்க ஆட்சியில இது ஏற்றம் எப்பவுமே வழக்கமான நடக்கிறது. இதுக்கான முன்னெச்சரிக்கையாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் இல்ல, கமிஷன் கரப்ஷன் இதுதான் இந்த ஆட்சியில நடக்குது. முதல்ல தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த அமைச்சருக்கு போற அன்றாடம் தூங்குறாங்களா தூங்கலையான்னு தெரியும். எப்படா ஐடி வேணும், எப்படா அமலாக்கத்துறை வரப்போகுது, எப்ப நடக்க போகுதுன்னு எல்லாரும் தூங்க. அதை காட்டிலும் முதலமைச்சர் குடும்பம் அதை காட்டிலும் பயந்து போயிருக்கு. எப்ப ஸ்டார் நம்முடைய செந்தில் பாலாஜி வாய் திறப்பார், யாரு என்னைக்கு அவர் அவர் மாறுவார்? ஏன்னா அவர் ஒரு கட்சியில இருந்து இருந்ததே பழக்கம் இல்ல, கொள்கைவாதி கிடையாது. அவருக்கு பொறுத்த அளவுக்கு அவருக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறார். அதனால அவரை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அத்தனை அமைச்சரும் போய் அவங்க பார்த்தாங்க. இதே மாதிரி அமலாக்கத்துறை சிபிசிஐடி சிபிசிஐடி வந்து கலைஞருடைய குடும்பத்தையும் விசாரிச்சாங்க. ஏன் முதலமைச்சரா இருந்த கலைஞருடைய மனைவியே வந்து அறிவாலயத்தில் விசாரிச்சாங்க. அப்ப கூட இந்த திமுக இவ்வளவு பதறல, தான் அமைச்சரும் பதறல. கனிமொழி திகார் ஜெயிலுக்கு போனாங்க, ராஜா மத்திய இணையமைச்சரா இருந்த ராஜா திகார் ஜெயிலுக்கு அனுப்பாங்க. அப்ப கூட பதட்டப்படல, அப்பவும் திமுக அமைச்சரவை தான் தமிழகத்தில் இருந்து. ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தோம்னு ஆஸ்பத்திரி போய் அத்தனை அமைச்சர் அங்க போய் கூடி கும்மாளம் பண்ணாங்கன்னா அதுல என்ன மர்மம்? அதை காட்டிலும் நம்ம மண்ணின் மைந்தன் பிடிஆர் பழனிவீரராஜனுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் இப்ப எங்கேயோ ஒரு மூலையில இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் கொண்டிருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப தப்பி என்ன கேட்டீங்களா, அங்க வந்து எங்க போக முடிக்க மாட்டேன் சொல்லுங்க. அதனால எல்லா அமைச்சரும் பயந்து போயிருக்காங்க. அதனால அவங்க எதை செய்ய போறாங்க, எதை செய்யலன்றாங்க. இந்த பதட்டத்துல என்ன செய்யறாங்க, இவங்களே மக்கள் கொடுத்த பிச்சையில தான் மந்திரிகளாக இருக்கிறாங்க. மக்கள் வாக்களித்த அடிப்படையில தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சக அமைச்சர்களாக இருந்தாலும் திமுகவுடைய அத்தனை பேரும் அமைச்சர் பதவியில் அமைச்சர்கள் மேயர் உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் இப்படி எல்லா பதவியில இருக்காங்க, சேர்மனா இருக்காங்கன்னா மக்கள் போட்ட பிச்சையில தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மக்களுக்கு பிச்சை போட்டுக்கோன்றாங்க. என்ன பாருங்க, வாய் கொடுப்பா பேசுறாங்க அமைச்சர்கள். அவங்க பதட்டம் என்னைக்கு நம்ம மேல வரப்போகுது, இந்த அமலாக்கத்துறை வரப்போகுது, எப்படா என்ன நடக்கணும்னு தெரியல. நாங்க சொல்லல, அரசாங்கம் சொல்லுது, நடவடிக்கை அவங்க நடவடிக்கை சொல்ல. இன்னும் கூட இந்த 10 ரூபா பாட்டில் 10 ரூபா வாங்குறது கூட அது கூட என்ன நிக்கல என்றாங்க. 10 ரூபா பாட்டில் கூட 10 ரூபா கூட வாங்குறாங்கன்றாங்க. 5 ரூபா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாது 10 ரூபான்னு சொன்னாங்க, கூட 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா கிடையாது, அந்த மாதிரி தவறான தவறு கிடையவே கிடையாது, வாங்கவே முடியாது. எங்க ஆட்சி காலத்துல வாங்கிருக்கவே முடியாது, வாங்கவும் கூடாது. வாங்கினா நாங்க நடவடிக்கை எடுத்திருப்போம், அது மாதிரி எல்லாம் கிடையாது. சும்மா சொல்லக்கூடாது. நிச்சயமாக அதிமுக இருக்கிறவர்கள், அதிமுக இருந்தவங்க, இந்த கட்சியுடைய உணர்வை புரிந்து கொண்டவர்கள், இந்த கட்சி தாங்க ஜனநாயக கட்சி. அதிமுக தான் ஜனநாயக கட்சி, அதிமுக தான். இங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது. இந்த கட்சியில எப்பவுமே கிடையாது, தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும். இங்க தாங்க சாதாரண ஒரு இஸ்லாமியர் கூட இன்னைக்கு இந்த கட்சிக்கு தலைமை தாங்குறாருன்னா இந்த கட்சியில தானே தலைமை தாங்க முடியும், திமுக தலைமை தாங்க முடியுமா? இன்னைக்கு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவன் அண்ணன் நம்மளுடைய தனபாலன் சபாநாயகரா இருந்தாரு. அதே மாதிரி ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த நம்முடைய அப்துல் கலாமே ஜனாதிபதி ஆக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க ஜாதியே கிடையாதுங்க, எங்களுக்கு மதம் கிடையாதுங்க இந்த கட்சியில. ஆக இங்க வர்றவங்க உழைப்போக்குனுக்கு தான் பதவி, ஏமாற்றவனுக்கு பதவி அல்ல. இங்க புகழ்ந்து பேசி யாரையும் பேசி பதவிக்கு வர முடியாது, உழைத்தாதான் பதவிக்கு வர முடியும். மதுரையில நாங்க எத்தனையோ பேருக்கு பதவி வாங்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் பதவி வாங்கி அம்மா கொடுத்திருக்காங்க. அத்தனை பேர் உழைப்பா இருந்தவங்க தான் தெரியும்,
மாவட்ட செயலாளரோ அல்லது அங்க அம்மா காக்கா பிடிச்சவங்களுக்கு பதவி கிடைச்சது கிடையாது. உழைப்பவர்கள் அவர் உழைத்துக் கொண்டிருந்தா அவருக்குரிய பதவியா அண்ணாதிமுக தேடி நிச்சயமாக இந்த கட்சியுடைய கொள்கை பிடிப்போடு வழியே இருந்தவங்க வெளியே சென்ற தொண்டர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. அத பத்தி எல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. வேற ஏதாவது எங்களுக்கு வருத்தமா? இந்த கட்சியில தொண்டனா வேஸ்டி கட்டி தொண்டனா இருக்கிறதே பெருமையா? அப்புறம் குழுவுல போய் எந்த குழுல அந்த குழு இந்த குழு எந்த குழுவா இருந்தானா? அந்த மாநாட்டை நடத்துறதே மதுரை மாவட்டத்தின் மாவட்ட நிர்வாகி தான். இங்க இருக்க நாங்க மூணு மாவட்ட செயலர் தான் நடத்த போறோம். அப்புறம் என்ன பெரிய இந்த எந்த குழு எந்த குழுன்றது எங்களுக்கு பெருமை இல்ல. எல்லா குழு இங்க அதிமுக மாநாடு இங்க மதுரையில நடக்கிறதுனாலே அதிமுக காரனுக்கு பெருமை, அது மதுரைக்காரனுக்கு பெருமை. மதுரைக்காரனுக்கு அந்த இதை கொடுத்திருக்க நம்முடைய பொதுச் செயலாளருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க அதிமுகவுக்கு தான் தொந்தரவு கொடுத்தாங்களே ஒழிய சொல்லி பொய்ய சொல்லி ஆட்சியை பிடிங்கினாங்களே ஒழிய திமுகவுக்கு தான் அந்த குணமே ஒழிய அதிமுகவுக்கு குணம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய ஆலோசனை பாத்துக்கிறேன், நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார் உடனே சேரலாமா கேட்டு சொல்றேன். அதை பத்தி எல்லாம் அவங்க பேசிக்கு கவர்னரை பத்தி நான் பேச விரும்புறேன் பண்ணல சொல்லி வச்சு அதெல்லாம் அதுக்கு பத்தி இல்ல. வேற ஏதாவது கேக்குறீங்க? அது உண்மையிலேயே அது மன வருத்தமாக இருக்கிறது. டிஐஜி வந்து அந்த ஆட்சியில தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன நெருடல் ஏற்பட்டதுன்னு தெரியல. ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி, சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் பணியில மிக சிறப்பாக பணியாற்றியவர். ஒரு சாதாரண சமுதாயத்துல பிறந்து வளர்ந்து பழித்து முன்னேறி தன்னுடைய முயற்சியினால அவர் எழுதி அவர் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்குவர். இன்னைக்கு பார்த்தானா இது துக்ககரமாகவும் மன வேதனை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. உடனடியாக இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும் நடத்தணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்க கட்சியில இருந்து போனவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, யார பார்த்து இந்த அதிமுக நாங்க குண்டுக்கே பயப்படாதீங்க. குண்டவே தொண்டையில வச்சு எங்க தலைவன் குண்டவே தொலையில தொண்டையில வச்சிருந்தவர் வச்சு வாழ்ந்தவர் அவர் இறுதி வரை வாழ்ந்தவர். நாங்க இவனுக்குதா பயப்படுறோம், நீங்க வேற இங்க ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் சொல்லாதீங்கப்பா போங்க. சரி வாங்க போறவன் ஏதாச்சும் சொல்லிட்டு போவான், அதுக்கெல்லாம் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? கேளுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.